வணக்கம் மக்களே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூம் டூர். பிள்ளைங்க லீவ்ல எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரூம் ஒரு சாட்சி. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ரூம் எவ்வளவு ஒரு அலங்கூலமா இருந்துச்சுன்னு. அதோட தொடர்ச்சியா இந்த ரூமோட ஷெல்ஃபை எப்படிதான் வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. வாங்க பாக்கலாம். என்ன சொல்றது, பெர்மனண்டா நல்லா இருக்கிறதுக்கு வேண்டி இந்த பெயிண்ட் வாங்கி வச்சிருக்கலாம். இது கூட ஒரு ஸ்ப்ரே பெயிண்டிங் தான், ஆர்ட்டுக்கு மேல பண்ணி விடணும். அப்போ அந்த பெயிண்டிங் வந்து ஒரிஜினல் அப்படியே இருக்கும். அதுக்காக இந்த இன்னொரு கூட வரைஞ்சிட்டு இருக்கும்போது பண்ணிட்டு இருக்கும்போது இதை கூட ஒரு ஷார்ட்ஸா போட்டிருப்பேன். ரஃப் நோட் எடுத்து பைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதோட அட்டையில இந்த கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி துண்டு துண்டாக ஒட்டி, அப்புறம் டிஷ்யூ பேப்பர் ஒட்டி இந்த பெயிண்ட் பண்ணி, இது வந்து கிளே வச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கா. இது என்ன, இது வந்து பிரிஸ்டோ கலர் பென்சில். இது இந்த கலர் பென்சில் இவ்வளவுமே 800 ரூபீஸ். இதை கலர் பண்ண ஒரு பென்சில் ஆர்ட்டை மட்டும் காட்டுறேன், அவ்வளோ அழகாக வரும். இதுக்கு மேலே இருக்குது, 3000 போகிறது நமக்கு. இதுதான் பட்ஜெட்டு. அதுக்குள்ளே என்ன இருக்கு, குப்பையா வாங்கி வச்சிருக்கேன். என்ன படைச்சிடலாம், எடுக்க முடியலப்பா பாருங்க மக்களே. இது ஒரு காம்படிஷனுக்காக இப்ப வரைஞ்ச மை ட்ரீம் ஃபார் இந்தியா அவளே வரைஞ்சதுதான். இப்ப இருக்கு, இப்பதான் இது போஸ்டர் கலர் வரைஞ்சது. நல்லா இருக்கா மக்களே? இது வந்து ரஃப்பாவே பார்த்து வரைஞ்சா. இதெல்லாமே டேட்டு போட்டிருப்பா, 23/4/23. இது வந்து உருட்டி உருட்டி பேப்பரை உருட்டி உருட்டி எங்கெல்லாம் வச்சிருக்கு. இது கூட ஒரு பென்சில் தான் மக்களே. இது என்ன, ஃபேபர் காஸ்டில் பென்னு, டிராயிங் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ற பென்னு கூட பிளாக். எங்க பார்த்தாலும் பிரஷ் தான். இதுவுமே டால் போன வருஷம் செஞ்சது, உடஞ்சி போச்சு டால். பாட்டில் ஆர்ட், பாட்டில் பெயிண்ட் பண்ணது. இப்போ பாருங்க, இங்கே ஒரு பாவை எப்படி படுக்க வச்சிருக்கு. இங்கே பாருங்க, உருட்டி உருட்டி அவ்வளோதான் மக்களே. டிசம்பரில் நாங்கள் வெளியே எங்கேயுமே போகல, ஏன்னா என் பையனை கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா. அதனால் பிள்ளைங்களுக்கு உலகமே இந்த ரூம் தான். ஸோ இப்படி தான் இருக்கும். வெளியில் டூர் போக முடியலை, அல்லது பைசா இல்லை, பிள்ளைங்களை அவுட்டிங் போட்டு கூட்டிகிட்டு போக முடியலாம், கவலையே படாதீங்க. இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு அவங்களோட ஹாபீஸை நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா அவங்களும் சந்தோஷமாக செய்வாங்க. வீடு இப்படி தான் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய் அங்க பாத்து சொல்லு. தேங்க்யூ, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க அங்க சொல்லு. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க மக்களே. லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பாய். வெக்க வந்துச்சா.